Hello friends, welcome and welcome back to our channel, Chennai to USA. So in the last video, we have visited Kari Siddhi Hanuman Temple and visited a restaurant in Texas. But we have visited a restaurant in Texas and we have visited a restaurant in Texas. That's why one must be Kumar's. Actually Kumar மெஸ்னு சொல்றாங்க பட் குமார்ஸ்னு தான் இருந்துச்சு போர்டு சோ இப்போ வந்து நாங்க குமார்ஸ்க்கு வந்து சாப்பிட வந்திருக்கோம் சோ வெயிட்டிங் டைம் சோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எங்க அக்காவுடைய அழகுக்கும் கலருக்கும் பியூஷி படிச்ச படிப்புக்கும் நல்ல படிச்ச டீசன்ட்டான மாப்பிள்ளையா வந்தாங்க நான் தான் பிடிவாரமா அந்த மீசக்கார வேணும்னு அடம் பிடிச்சேன் இப்போ அனுபவிக்கிறேன் ஆமா நான் தான் எங்க மாமா வந்து எங்க அக்காக்காக செலக்ட் பண்ணேன் சோ இப்போ அனுபவிக்கிறேன் அப்படிங்கறது வந்து நல்ல சென்ஸ்ல அனுபவிக்கிறேன் ஏன்னா நான் போனனா வந்து நான் வீடியோ எடுப்பேன் அதனால வந்து என்ன மெயினா வந்து வெளியில கூட்டி போலாம் ஹோட்டலுக்குலாம் கூட்டி போலாம் அது ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் சாமி நீ போட்டோ எடுத்துட்டியா வீடியோ எடுத்தியா அப்படினு கேட்டதுக்கு அப்புறம் தான் வந்து எங்க மாமா சாவடவே ஆரம்பிப்பாரு அவ்வளவு தங்கமான மாப்பிளை எங்க அக்காவுக்கு நான் பார்த்து வச்சிருக்கேன் இல்ல லஞ்ச் டைம் மதிய வேலைங்கறனால क्राउडடா இருந்துச்சு கொஞ்சம் ஸ்பேஸ் இல்ல போனப்போ அப்பனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருந்தோம் ஆனா பார்த்தவங்க எல்லாம் ஆர்டர் பண்ணது பாத்தீங்கன்னா மீல்ஸ் தான் எல்லாரும் வந்து மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணாங்க சோ அங்க வந்து மீல்ஸ் தான் வந்து ஸ்பெஷல் போல சோ தலப்பக்கட்டி அந்த மாதிரினா வந்து போனனே பிரியாணி சொல்வாங்க சோ இங்க வந்து எல்லாமே சாப்பிடலாம் எல்லா மீல்ஸ்னா எல்லா குழம்பும் கொடுப்பாங்கல சோ அந்த மாதிரி அதனால எல்லாத்தையும் சாப்பிடலாம் அப்படிங்கறனால மீல்ஸ் சொல்லிருக்காங்க சோ நாங்களும் வந்து மீல்ஸும் சொல்லிருந்தோம் அண்ட் சில்லி சிக்கன் நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து நாட்டுக்கோழி சிக்கன் சூப்பு நல்லா இருக்கு சூப்பு தலப்பக்கட்டி நல்லா இங்கே நல்லா இருக்கு ஸோ நான் சொன்ன மாதிரி தலப்பக்கட்டி போனப்போ லைக் கலிஃபோர்னியாவில் இருந்தப்போ தலப்பக்கட்டியில் சூப் ரொம்ப ஆசையாக வாங்கி குடித்தேன் அது நல்லாவே இல்லை இது வந்து நல்லா இருந்துச்சு நல்ல ஒரு சிக்கன் ரசம் குடிக்கிற ஒரு சூப்பராக இருந்துச்சு சூப்பு ஸோ நெக்ஸ்ட் வந்து நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை இது ஒன் மோர் சொன்னோம் ஆனால் அவங்க வந்து கொண்டு வரல நெத்திலி நல்லாயிருக்குமா நெக்ஸ்ட் இது வந்து சில்லி சிக்கன் ஸோ எங்கே போனாலும் இந்த பசங்க வந்து இந்த ரெட் சிக்கன் சிக்கன் 65 சொல்லிடுவாங்க ஸோ அதுவும் வந்து நல்லா இருந்துச்சு இந்த நடுவில் உட்காந்தா இதுதான் இங்கேருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அங்கேருந்து இங்கே எடுத்து கொடுக்குறது சாப்பிட விட மாட்டாங்க நம்மளே பேசாமல் ஒரு ஓரமாக உட்காந்துருந்தோன்னு வைங்களேன் நம்ம பாட்டுக்கு வீடியோ எடுத்தோமா சாப்பிட்டோமா அப்படின்னு இருந்திருக்கலாம் ஸோ யூஎஸில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி இந்தியன் ஹோட்டல் அதுவும் தமிழ் பேஸ்டு ஹோட்டலுக்கு போகிறது வந்து ஒரு சுகமாக இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழில் ஆர்டர் பண்ணலாம் தமிழில் பேசலாம் அங்கே இருக்கவங்க கூட அண்ட் மெயினாக வந்து தமிழ் பாட்டு கேட்டுக்கிட்டே சாப்பிட்லாம் மற்றதெல்லாம் போனீங்கன்னா ஹிந்தி தெலுங்கு அந்த மாதிரிலாம் இருக்கும் இது வந்து அப்படியே தமிழ் தமிழ்லேயே ஊறி போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நம்ம ஊர் இந்தியாவில் உட்காந்து சென்னையில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு வந்து தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணி அண்ட் ஆம்பூர் சிக்கன் பிரியாணி சொன்னோம் பிளஸ் கோலா உருண்டை அண்ட் பள்ளிப்பாளையம் சிக்கன் அந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் மட்டும் எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைங் அதாவது ஈரோடு பள்ளிப்பாளையம் சிக்கன் அந்த மாதிரி டேஸ்ட் இல்லை பட் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது நல்லா தான் இருந்துச்சு பட் பள்ளிப்பாளையம் சிக்கன் மாதிரி இல்லை Thank you.
இது வந்து தலப்பாக்கட்டி ஸ்டைல் பிரியாணி. தலப்பாக்கட்டி மாதிரி இல்லை, ரொம்ப தலப்பாக்கட்டி நல்லா ப்ரௌன் கலரில் மசாலா நிறைய இருக்கும். ஸோ மசாலா ரொம்ப மசாலாலாம் இல்லை, ரொம்ப காரம்லாம் இல்லை, கரெக்டாக இருந்துச்சு. பசங்கள்லாம் ரொம்ப சூப்பராக சாப்பிட்லாம் இந்த கடைக்கு போனீங்கன்னா பிரியாணி. ஸோ குமார் மெஸ்க்கு போனால் பசங்கள்லாம் சாப்பிட முடியாது அந்த மாதிரிலாம் இல்லை, குழந்தைங்க நல்லா சாப்பிட்லாம். அடுத்தது கோலா உருண்டை. ஸோ கோலா உருண்டையும் நல்லா இருந்துச்சு ஆஸ் யூஷுவல். ஸோ நல்லால அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியல, எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு, சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. காரம்லாம் ரொம்ப கரெக்டாக கம்மியாக அளவாக டேஸ்ட்டாக நிறைய நெய்யெல்லாம் ஊற்றி நல்லா செஞ்சுருந்தாங்க. அடுத்தது இது வந்து ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி. ஆமா இது பிரியாணி மாதிரியே இல்ல. வெஜ் மீல்ஸ் ஒன்று சொல்லியிருந்தோம், அது மட்டும் கடைசி வரைக்கும் வரவே இல்லை, அது ஒன்று மட்டும்தான். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியில் ஜிகிருந்தண்டாவும் ரோஸ் மில்க்கையும் மறக்காமல் வாங்கிட்டோம். ஸோ நல்லா சூப்பராக குமார்ஸ் ஆர் குமார் மெஸ்ஸில் சாப்பிட்டாச்சு. ஸோ நீங்களும் டெக்ஸாஸ் விசிட் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக சாப்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குமார்ஸை விசிட் பண்ணி நல்லா வயிறு நிறைய நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்டுட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை ஃப்ரெண்ட்ஸ். சௌமியா சரா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.